செய்திக்கப்பாலில் டெக்கான் கிரானிக்கில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஹிண்டன்பர்க் சந்தேகத்தை நீக்குங்கள், இந்த பொருளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், செபி தலைவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஹிண்டன்பர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு விதமாக மத்திய அரசுக்கும் நெருக்கடியாக மாறியிருக்கு. எதிர்கட்சிகள் பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு காரணம் அதானி மோடி அவர்கள் மீதான முன்பு வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதனுடைய நீட்சியாக இன்றைய காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே, செபி தலைவருக்கு அதானி குழுமத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் செபி தலைவர் மறுக்கிறாங்க, நான் பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிதி நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது, மூலதன முதலீடு அப்படின்னு. ஆனால் வந்து ஹிண்டன்பர்க் வந்து அப்படிலாம் இல்லைன்னு அவங்க ஆதாரத்தை கொடுத்துட்ருக்கிறாங்க. இதில் வந்து இந்த தலையங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, செபி மீது இன்னைக்கு ஒரு பெரிய சந்தேக மேகங்கள் படர்ந்து இருக்கிறது, இப்போ சுயேட்சையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வெளிப்படை தன்மை இதில் இருக்கணும், பொறுப்பு குரல் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிறது, பங்கு சந்தை கட்டுப்பாட்டாளரின் நேர்மையை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தேவை. இதைத்தான் இந்த தலையங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.